வெல்கம் டு நசீர் ஸ்டோரிடெல்லர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லூசிஃபர் சீரீஸ் Season1 Episode 6, த ஃபேவரட் சன். ஸ்டார்டிங் சீனில் கடத்தல் சரக்குங்க இருக்கிற கண்டெய்னர் கிட்ட செக்யூரிட்டி கார்டு ஒருத்தன் மெதுவாக வராரு. இந்த கண்டெய்னர் தூக்குற மிஷின் வண்டிக்குள்ளே ஏறி உட்கார்றாரு. கட் பண்ணா நம்ம ஹீரோ லூசிஃபர் அவரோட லக்ஸ் பார்ல பியானோவை சூப்பரா வாசிச்சுட்டே பாடுறாரு மஜாவா. சரக்கு இருக்கிற இடத்த மறுபடியும் காட்டுறாங்க. அங்க இன்னொரு செக்யூரிட்டி கார்டு வந்து வண்டியில உள்ளவரை விசாரிக்கிறாரு. வாக்கி டாக்கில கால் பண்ணி யார் இவன் கேக்குறாரு. சடனா அவனை அடிச்சு கழுத்து நெரிச்சு கொலை பண்றான் அந்த ஃபேக்கான செக்யூரிட்டி கார்டு. இங்க நம்ம தல பால் இருக்கி பழமிருக்கின்னு மாதிரி பாட்டு பாடி கலக்குறாரு. யாரு கொலை பண்ணது, ஏன் கொலை பண்ணா, கண்டெய்னர் பேக்கேஜ்ல என்ன இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ பாருங்க. உங்களை இந்த வீடியோ இம்ப்ரெஸ் பண்ணா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனையும் நோட்டிபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம சீரீஸ் நயன்தாரா கோல் அவ பொண்ணு கிட்ட பேசுறா. ஒழுங்கா உண்மையை சொல்லு, நீ சாக்லேட் கேக்க சாப்பிட்டியா? இல்லம்மா. டான்ஸ் இருக்கிறான், எனக்கு சிரிப்பு அடக்க முடியல. வெறும் கேக்காக அவளை ஏன் இப்படி மாட்டுற? கேக் சாப்பிட்டது முக்கியம் இல்லை, அவ உண்மையா நேர்மையா இருக்கிறது தான் முக்கியம். சரி விடு, நான் அவகிட்ட பேசுறேன்னு சொல்லி இவர் பேசுறாரு. நான் உன்கிட்ட பொய் சொல்றது பெரிய தப்புன்னு சொல்லியிருக்கேன்ல. ஆமா, நீ இவ சொல்றா. இப்போ பர்த்டே கேக்கை காணும், நானும் சாப்பிடல, அம்மாவும் சாப்பிடல. அப்போ நீ, உனக்கு ஏதாச்சும் உண்மை தெரியுமா? நான் தான் சாப்பிட்டேன், நான் தான் சாப்பிட்டேன்னு உண்மையை ஒத்துக்கிறான். ரெண்டு பேரும் செம்ம ரிலீஃப் ஆகுறாங்க. லூசிஃபர் கேக் சாப்பிடறது தப்பில்லன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம உனக்கு ஏதாச்சும் உண்மையிலே ஏதாச்சும் வேணும்னா அதை நீ செய்யன்னு சொன்னாரு. எனக்கு கேக் சாப்பிடணும் போல இருந்து அதான் சாப்பிட்டேன். லூசிஃபர் கேக் சாப்பிடுறது தப்பில்லன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம உனக்கு ஏதாச்சும் உண்மையிலே ஏதாச்சும் வேணும்னா அதை நீ செய் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு கேக் சாப்பிடணும்னு தோணுச்சு, அதான் நான் சாப்பிட்டேன். டேனுக்கு வயிறு எறியுதுங்க. என் ஒய்ஃப் கூட தான் இந்த லூசிஃபர் பைய சுத்துறான்னு பார்த்தா இப்ப பொண்ணு மனசையும் மாத்தி மோசமானவளா மாத்துறான் இந்த லூசிஃபர் பையன்னு புலம்புறான். இதோ பார்க்கோல், நீ வேணா உன்னோட ஜாப்காக அவன் கூட பழகிக்கோ, ஆனா என் மக கிட்ட எல்லாம் அவன் பேச வேணாம். லக்ஸ் பார்ல லூசிஃபர் கிட்ட பேசுறா அவரோட அசிஸ்டன்ட் வடிவுக்கரசி. எனக்கு இம்பார்ட்டண்டா ஒரு வேலை இருக்கு, நான் போலீஸ் டீமுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லூசிஃபர் கிளம்புறாரு. சரக்கு கண்டெய்னர் கடத்தின இடத்துக்கு கோல் விசாரிக்க வரா. செக்யூரிட்டி கார்டு எப்படி செத்தாங்கன்னு ஃபாரன்சிக் டீம்ல உள்ளவங்க கிட்ட கேக்குறா. யாரோ கழுத்தை நினைச்சு கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்றான். நம்ம தலை அங்க வர்றாரு. ஹே பார்ட்னர், எப்படி இருக்க? நம்ம பார்ட்னர்ஸ் இல்ல. சரி, இந்த கிழமை எப்படி செத்தான் அப்படின்னு கேக்குறாரு. மூச்சு தண்ணீர் செத்துருக்காரு, இங்க ஒரு கண்டெய்னர் மிஸ் ஆயிருக்கு, இங்க ராபரியும் நடந்திருக்கு அப்படின்னு இப்ப சொல்றான். எனக்கு என்னன்னு சொல்லி கவலை இல்லாம டார்ச் லைட் வச்சு விளையாண்டுருக்கு. நம்ம தலை லைட்டை மூஞ்சில அடிச்சுட்டு விளையாண்டுருக்காரு. இவ லூசிஃபர் பார்த்து கேக்குறா, என்ன பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் சீரியஸா இரு, இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்றா. அதுக்கு இவர் சொல்றாரு, உலகத்திலே மோசமானது போர்டம் தான், எப்ப பார்த்தாலும் நோய் கொலை கேஸ்ன்னு ஒரே போர் பா. இவ சொல்றா, யாரோ கொலை பண்ணிருக்காங்க, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் தேடி கண்டுபிடிப்போம். நான் வரல லூசிஃபர், எனக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணு, உனக்கு போர் அடிக்கிறதுனால இந்த கேஸ் அப்படியே விட்டுட்டு போவியா அப்படின்னு செம்ம கடுப்புல கேக்குறா. அவர் பதிலே சொல்லாம கிளம்புறாரு. லக்ஸ் பார்க்கு வர்றாரு. அவரோட அசிஸ்டன்ட் வடிவு கட்சி சொல்றா, ஒரு கண்டெய்னர் மிஸ் ஆயிடுச்சு போல. ஆமான்றாரு இவரு. அது உன்னோட கண்டெய்னர் தான், இதுதான் நம்ம தலை கூலா இருக்காரு. உன்னோட கண்டெய்னர் தான் காணாம போச்சுன்னு சொல்ற, நீ கூலா இருக்க, கண்டுபிடிச்சலான்னு தாய் கழுவிக்கிட்டு சொல்லி ஒரு லுக்குறாரு. வடிவு கரிசி லூசிஃபர்கிட்ட சொல்றா, தொலைஞ்சி போனது கண்டெய்னர் மட்டும் இல்லை, நீ வாங்கின நல்ல பேரும் தான். இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன், அந்த கண்டெய்னர் உள்ள பேக்கேஜ் கடவுளால் லூசிஃபருக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட். அந்த கிஃப்டை தொலைச்சா கடவுள்கிட்ட பேர் கெட்டு போயிடும். ஸோ இப்போ தான் நம்ம தலைக்கு பொறி தட்டுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கிஃப்டாச்சே. சரி, அந்த கிஃப்ட் பேக்கேஜில் என்ன இருக்கும் அதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. சரி, இந்த வடிவு கரிசி மஸ்கின் இருக்கால, அவளுக்கு மட்டும் எப்படி கண்டெய்னர் தொலைஞ்சது தெரியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா நம்ம லூசிஃபர் மாதிரி மஸ்கின்னு ஒரு டெவில், இந்த வடிவு கரிசியும் ஒரு டெவில் தான். அவளோட ஒரு முக்கியமான கடமை லூசிஃபரை பார்த்துக்கணும். இந்த விஷயத்தை நம்ம போன எபிசோட்ல பார்த்துருப்போம், இன்னொரு வாட்டி ஞாபகப்படுத்துறேன். சரி, இப்ப நம்ம தல கவுண்டமணி காமெடியில வர மாதிரி கவுண்டமணி நம்பியார்ட்ட சொல்லுவாரு, ஐயா கப்பல்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு நாய் கூட்டிட்டு போனா அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி திருப்பி வந்து கோல் கிட்ட பேச வர்றாரு. இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க, ஏதாச்சும் திட்டிட்டு போறியா? இல்ல, என்னோட மனசு மாறிடுச்சு அப்படின்னு நம்ம லூசிஃபர் சொல்றாரு. ஒரு மயிரும் தேவையில்லை ஓ அப்படின்ற, சாரி நான் தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு கோல் சொல்லிடுறா. அதெல்லாம் விடு, நம்மளா பார்ட்னர்ஸ் அப்படின்னு நம்ம தல சொல்றாரு. யாரு, நம்ம பார்ட்னர்ஸா? அதான் இந்த கேஸ் பாதியில நான் விட்டுட்டு போயிட்டேன். சரி, இப்போ ஏன் வந்த? என்னோட கண்டெய்னர் காண போயிடுச்சு அப்படின்றாரு. சரி, கண்டெய்னர்ல என்ன மெல்லிங் மெல்லிங் பண்றியா அப்படின்னு கேட்குறா. கண்டெய்னர்ல என்ன இருக்கு? அதுக்கு இவரு, என்னோட பர்சனல் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அவ்வளோ ஒத்துக்கிற மாதிரி தெரியவே தெரியல. அவர் கொஞ்சம் கடுப்பாக்கி, இப்போ என்ன இந்த கேஸ் ஹேண்டில் பண்ண விட்டனா, நான் ரொம்ப சீக்கிரம் இந்த கேஸை முடிக்க ஹெல்ப் பண்ணேன், ஆல்ரெடி எனக்கு ஒரு லீடு கூட கிடைச்சிருச்சு. அவனும் சரி ஏதோ இப்படியோ ஒத்துக்கிறான். அவரும் லூசிஃபர் இந்த கேஸ் ஹேண்டில் பண்ண ஒத்துக்கிறான். மறுநாள் காலையில் ஒரு இடத்துக்கு வராங்க. அங்கே ஒரு ஐஸ் கடை இருக்கு, ஒருத்தன் ஐஸ் வித்துட்ருக்கான். சரி, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தான் வராங்களோன்னு பார்த்தா சடனாக அந்த கடைக்காரனை கடையிலேருந்து வெளியே போட்டு சட்டையை பிடிச்சி லூசிஃபர் கேட்குறாரு. இவ லூசிஃபர் என்ன பண்ணுற, நான் விசாரிக்கேன்னு சொல்கிறாரு. இவனோட உண்மையான பேர் ஃப்ரான்க்ளின், இவனோட உண்மையான பிஸ்னஸ் இல்லீகல் பொருட்களை கடத்துறது. என்னோட கண்டெய்னர் எங்கே வச்சுருக்க சொல்லு ஃப்ரான்க்ளின் அப்படின்றான். எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இவன் சமாளிக்கிறான். பெசாம டயபோலா பாருக்கு போங்க
அங்க உள்ளவனுக்கு தான் இந்த விஷயத்தை பத்தி தெரியும் அப்படின்னு ஒரு க்ளூ கொடுக்குறான். நம்ம நயன்தாராக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு டவுட் வருது, ஏதோ ஒரு திருமுழு பண்றாருன்னு. சரி என்கிட்ட விளையாடாம சொல்லு, கண்டெய்னருக்குள்ள என்ன இருக்கு? அதுக்கு இவர் சொல்றாரு, கடவுள்கிட்ட வந்த கிஃப்ட் அதுல இருக்கு. நம்ம ஹீரோயின் நம்பவே இல்லை. இந்த கேஸ்ல நான் ஒர்க் பண்ணுனா என்ன நம்பு அப்படின்றாரு. இவ கடுப்புல, சரி நான் இந்த கேஸை விட்டு விலகுறேன் அப்படின்றா. கோல் சொல்றா, இதோ பாரு, இது வரைக்கும் நம்ம பல கேஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், ஏன்னா நீ உண்மையா இருந்த, ஆனா நீ இப்போ உண்மையா இல்ல, இப்ப நீ நேர்மையா இருக்க மாட்டற. அதுக்கு இவர் சொல்றாரு, எனக்கு இந்த எனக்கு அந்த கண்டெய்னர் கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணு, கொலை பண்ண கண்டுபிடிக்க நான் ஹெல்ப் பண்றேன். ஒரு வழியா பேசி அவளை சமாளிச்சு கன்வின்ஸ் பண்ண வச்சுறாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோனுக்கு டவுட் போகல. அவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கால் பண்ணி கண்டெய்னர் மிஸ் ஆச்சுல, அது லூசிஃபரோட கண்டெய்னர் தான். அந்த கண்டெய்னர் இருந்த இடம் ஒரு பிளாக் மார்க்கெட், அங்க இல்லீகலா நிறைய விஷயம் விற்பாங்க. சோ இவன் சொல்றான், லூசிஃபர் இல்லீகல் ஸ்மக்லிங் பண்ணிருப்பானோ அப்படின்றான். இவ தெரியும்னு சொல்றான். இவ சொல்றா, லூசிஃபரை பத்தி விசாரி. சரி நான் விசாரிக்கிறேன் அப்படின்றான். என்ன ஒரு ஆனந்த் அந்த கரடிக்கு, ஜாலியா ஓகேன்னு சொல்லிடுறான். டேன் லக்ஸ்பார்க் வந்துட்டு வடிவில் கரிசி விசாரிக்கிறான், இந்த பாரோட டீலிங்ஸு டேக்ஸ் டாக்குமெண்ட் இதெல்லாம் தான் நான் விசாரிக்கணும் அப்படின்றான். வடிவில் கரிசி சொல்கிறா, உனக்கும் பொறுப்பு டைவர்ஸ் ஆயிடுச்சா, அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்றான். இவன் சொல்கிறா, எல்லா புக்ஸும் ஆஃபீஸில் இருக்குது, ஸோ அதெல்லாம் தூக்கிட்டு வர முடியாது, சரி நீ வா, நீ என் கூட வா, நான் காட்டுறேன் இந்த புக்ஸ் எல்லாம் அப்படின்றான். புக்ஸ் இருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறா, ஸ்டேட்டாக போ அப்படின்றான். இவன் அப்படியே ஸ்டேட்டாக போகிறான். தலையில் பங்குன்னு வைக்கிறான், ஆள் மயக்க போட்டு வந்துடுறான். லூசிஃபர் டாக்டர் கிளவியை பார்க்க வர்றாரு. டிடெக்டிவ் கோல் உன்னோட கேஸை விட்டு வெளியே போசனால, அப்போ உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றான். அப்படின்னு இவன் கேட்குறா, செம்ம கடுப்பானே அப்படின்றான். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு, என்கிட்ட எவனே திருட முடியாது, அப்படியே திருடினாலும் என்கிட்ட தப்பிக்காமல் இருக்க முடியாது. இப்போ நடுவில் எல்லாமே வித்தியாசமாக இருக்கா, நீ ஒரு டெவில், அதை மறந்துட்டு நீ வேற ஆளாக இருக்கணும்னு ஆசைப்பட்ற, பிளே பாயாக இருக்க ஆசைப்படுற, பிஸ்னஸ் மேனாக இருக்க ஆசைப்படுற, அதான் உன்னோட பெரிய பிரச்சனை. உலகத்துலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் எதுன்னா நம்ம நம்மளாவே இருக்கிறது தான். அதே மாதிரி உண்மையான டெவிலா நீ நடந்துக்கும், அதான் உன்னோட ரியாலிட்டி அப்படின்னு சொல்றான். லூசிஃபருக்கு பேசவே முடியல, நீ எல்லாம் ஒரு தெரபிஸ்டா அப்படின்னு சொல்லி அவளை திட்டு. உன்கிட்ட பேசுனது என்னோட டைம் தான் வேஸ்ட் ஆகுது சொல்லிட்டு லூசிஃபர் கிளம்புறாரு. அவர் போன விடனே நம்ம தல ரகுதாதா வராரு. வந்துட்டு கேக்குறாரு, என்ன லூசிஃபரை நம்ப வச்சிட்டியா, அவன் ஒரு டெவில்ன்றது நம்ப வச்சிட்டியா, அவன் மனசை மாத்திட்டியான்னு கேக்குறாரு. மறுபடியும் சொல்றாரு, நீ எனக்கு ஹெல்ப் பண்ண நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்றாரு. மறுநாள் காலையில டான் எந்திரிக்கிறான். எந்திரிச்சு பாக்குறான், அவன் உடம்புல ட்ரெஸ்ஸே இல்லை. கோலும் அவன் பொண்ணு வீட்டுக்கு வராங்க. அவங்க வந்ததை பார்த்ததுமே இவன் ரூமுக்கு போய் ஒழிச்சுக்கிறான். அவனோட பொண்ணு இவன் ரூம்ல இருக்கிறத பார்த்துறான். டேய் தகப்பா, என்ன கோலம் இது அப்படின்னு கேட்குறான். நான் வீட்டில் இருக்கிறத அம்மாட்ட சொல்லாதன்றான். நீ தான் பொய் சொல்லக்கூடாது சொன்னல, அப்புறம் என்ன அப்படின்றான். நான் உனக்கு கேக் வாங்கி தரேன், இல்லை இல்லை வேணாம் அப்படின்னு இவன் சொல்கிறான். ஒரு வருஷம் சாக்லேட் கேக் வாங்கி தரேன் அப்படின்றான் சொல்லி எப்படி எப்படியோ கன்வின்ஸ் பண்ணுறான். அவனும் ஒத்துக்கிறான். டிடிடி கோலோட ட்ரெஸ் போட்டு கோமாளி மாதிரி லக்ஸ் பார்க்கு வரான். வந்து வடிவகரசி மேஸ்கிட்ட கேட்குறான், என்ன நடக்குதுன்னு தெரியல, முடிச்சு பார்த்தா இங்கே இருக்கேன், திடீர்னு அங்கே இருக்கேன், என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறான். உன்னோட பொண்டாட்டி ஒன்றா சேருவீங்க, நீங்கள் ஒன்றா சேர்ந்தீங்கன்னா லூசிஃபர் பழைய மாதிரி நரகத்துக்கு வந்துடுவாரு. இந்தா நீ கேட்ட ஃபைல்னு சொல்லி ஃபைலை கொடுக்குறான். அதுக்கு டான் சொல்கிறான், நீ எவ்வளோ பேர் தப்பு பண்ணியிருக்குன்னு தெரியுமா, ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் இந்த மாதிரி பண்ணது உனக்கு பெரிய தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி மாட்டுறான். ஆமாம் நீ என்ன சொல்ல போகிற, ட்ரெஸ்ஸெல்லாம் ஊத்து விட்டு ரூமில் படுக்க வச்சா, இதை சொல்லி நீ கேஸ் போட போறியா அப்படின்னு சொல்லி கலைக்கிறான். டான் கால் பண்ணி கோல்கிட்ட சொல்கிறான், நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன், எதுவுமே தப்பாருமா, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்றான். லூசிஃபரும் கோலும் டைப்ளோஸ் பாருக்கு வராங்க. பாருக்கு வந்த லூசிஃபர், இதோ பாருங்க, உங்களில் யாரோ ஒருத்தர் தான் என்னோட கண்டெய்னர் திட்டிருக்கீங்க, ஒழுங்காக ஒத்துக்கிட்டிங்கன்னா உங்களை சும்மா விட்டுருவேன், இல்லைனா நான் ஒரு டெவில், நான் செம்மையாக பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்றாரு. அங்கே உள்ள ஒருத்தன் செம்ம கடுப்பாகி லூசிஃபர்கிட்ட சண்டை போட வரான். அவனை டிடெக்டிவ் கோல் அடிச்சிடறா. அப்போ அங்கே சடனாக ஒருத்தர் வரான், நான் தான் இந்த பாருக்கு இன்சார்ஜ், என்னோட ரூமுக்கு வாங்க நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போயிடறான். இவன் சொல்கிறா, இதோ பாருங்க, இந்த கண்டெய்னர் யாரோ திட்டிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி கார்டும் கொலை பண்ணியிருக்காங்க, உங்கள் மேலே ஏற்கனவே பல கேஸ் இருக்குது, இதை நீங்கள் தான் பண்ணியிருக்கணும், ஒழுங்காக ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் சொல்கிற உண்மை தான், எங்கள் மேலே கேஸ் இருக்குது, இந்த கேஸ் இருக்கிறதுனால நாங்கள் கொலை பண்ணணும், இதை திருடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படின்றான். லூசிஃபர் சொல்கிறாரு, உங்கள் முகர்கட்டையை பார்த்தாலும் தெரியுது நீங்கள் கிரிமினல்னு. இப்போ லூசிஃபர் அவரோட பவரை யூஸ் பண்ணி இவனோட மனசில் இருக்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கிறாரு. உனக்கு என்ன தேவைன்னு கேட்குறாரு. நான் ஒரு பெரிய க்ளோத்திங் ஷாப் அப்படின்னு சொல்லி, இதுலேருந்து இவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, இவன் கண்டிப்பாக அந்த கண்டெய்னரை திருடலை. இவங்க ரெண்டு பேர் காலில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சடனாக அந்த பார் மேனேஜருக்கு ஒரு கால் வருது, அவன் வண்டி எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு போகிறான். இவங்க ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க. கோல் சொல்கிறா, நீ கண்டிப்பாக ஆனஸ்டாக இல்லை, நீ ஏதோ மறைக்கிற, கண்டெய்னர்ல ஏதோ இருக்கு, நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன், டேம் செக் பண்ணிட்டு இருக்காரு, உன்னோட லக்ஸ் பாரையும் மேஸ்கிட்டையும் விசாரிக்கிறாரு, கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவான். அதுக்கு இவர் சொல்றாரு, ஒருவேளை நான் கிரிமினல் இருந்தா என்ன, உன் கூட வேலை பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றான். உண்மையை சொன்னது செலிப்ரேட் பண்ணலாமா அப்படின்னு இவன் கேட்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லூசிஃபர் உண்மையை சொல்றாரு, அந்த கண்டெய்னர்ல ரஷ்யன் டால்ஸ். இவங்க பேசிட்டே இருக்க மேல பைக்ல ஒருத்த வரான், அவன் இந்த பார் மேனேஜர்கிட்ட பேசுறான். இவங்க ரெண்டு பேர் பேசிட்டே இருக்கும்போது இந்த பைக்ல வந்தவன் கண்ணை எடுத்து பார் மேனேஜரை சுட்டுறான். டிடிடி கோல் அவனை காப்பாற்ற போறாங்க. லூசிஃபர் கார் எடுத்துட்டு அந்த கொலை பண்ணவனை ஃபாலோ பண்றாரு. லூசிஃபர் பார்த்து அவன் பயந்து ஓடிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல மொட்டை மாடியில் மாட்டிக்கிறான். மேல மாட்டவன் சொல்றான், என்ன கண்டெய்னர் மட்டும்தான் திட சொன்னாங்க, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது, அவரோட டெவில் ஃபேஸை ரிவீல் பண்றாரு. இவன் மரண பயத்தை பாக்குறான். இவன் பயத்துல என்ன பண்றான், அந்த மொட்டை மாடியில இருந்து குதிச்சிடறான், குதிச்சு செத்து போயிடறான்.
அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாமே வந்துடுறாங்க. டிடெக்டிவ் கோல் வந்து இன்ஃபர்மேஷன் தராங்க. இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி மேலே இருந்து குச்சி செத்தான்ல, அவன் தான் இந்த கண்டெய்னர் திருடுனான், அவன் தான் இந்த கொலையும் பண்ணான். அதே மாதிரி இந்த மேனேஜர் இருக்கான்ல, இவன் சுட்டது, இவன் சுட்ட மேனேஜர், அவன் பொழைச்சிக்கிட்டான். ஸோ கடத்தப்பட்ட அந்த கண்டெய்னரை போலீஸ் கைப்பற்றிட்டாங்க. அந்த கண்டெய்னர் உன்னோடது தான். ரெண்டு பேரும் கண்டெய்னர் பார்க்க வராங்க. டிடெக்டிவ் கோலுக்கு ரொம்ப ஆர்வம் கண்டெய்னருக்குள்ள என்ன இருக்குன்றது பார்க்க. இவன் மேலே ஒரு சந்தேகம் இருக்குல்ல, இவன் ஸ்மக்லிங் பண்ணுறானா என்னன்னு. ஸோ ஒரு பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸை பார்க்க வராங்க. அந்த பாக்ஸை இப்போ ஓப்பன் பண்ண போறாங்க. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணா லூசிஃபர் சொன்ன மாதிரி அந்த ரஷ்யன் டால் தான் இருக்கு. நான் தான் சொன்னேன்ல அதுல ரஷ்யன் டால் தான் இருக்கு அப்படின்றாரு லூசி. இவனும் சரி அப்படியே விட்டுட்டு கிளம்பிடுறா. கொஞ்ச நேரத்தில் லூசிஃபர் அந்த சைட்ல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு, அதை ப்ரெஸ் பண்றாரு, இன்னொரு டோர் ஓப்பன் ஆகுது. அந்த டோர் ஓப்பன் ஆகுதுல அங்க இருந்த லூசிஃபர் வச்சிருந்த பொருள் அங்க இல்ல. ஸோ செம்ம கடுப்பாகுறாரு. அது என்ன பொருள்னா கடவுளால கொடுக்கப்பட்ட கிஃப்ட், அதுதான். லூசிஃபர் இந்த டாக்டர் பார்க்க வரான், உன்னோட காணாப்பொண்ணு பொருள் கிடைச்சிச்சான்னு கேட்குறா. இல்லைன்னு சொல்கிறான். முன்னாடி இந்த கண்டெய்னர் காணா பொருள் சொன்னோம், அப்போ எதுவும் கண்டுக்கல. இப்போ நீ ரொம்ப அப்செட்டாக இருக்கல, கண்டெய்னர் அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறா. இவ திருப்பி திருப்பி லூசிஃபர் மனசை மாற்ற பார்க்குறான். அவன் ஒரு டிவில்டர் உணர பார்க்குறான். ஆனால் அவரோ அதை ஏற்றுக்க மறுக்கிறாரு. இப்போ அவர் ஒரு உண்மையை சொல்கிறா. இதுக்கு முன்னாடி நீ ஏஞ்சலாக இருந்த, உன்னோட பேர் சாமியல், கடவுளுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் முன்னாடி, இப்போலாம் அந்த மாதிரி என்னை யாரும் கூப்பிடுறது அப்படின்றார் லூசி. கடவுளுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றா. பிடிச்சதுனாலேயே என்னை நரகத்தை தள்ளினாரு அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா கடவுள் கோவப்பட்டுருக்கலாம், அதனால பண்ணிருக்கலாம் அப்படின்றா. அங்கே என்ன நடந்தது தெரியுமா? அது தெரியாமல் நீ பேசாத, உன்னோட லிமிட் இருக்கு, அந்த லிமிட்குள்ளே பேசு ஓகேவா அப்படின்னு சொல்லி செம்ம கடுப்பாயிடுறாரு. இவன் எவ்வளோ பேசி கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறா, ஆனால் அவர் ஒத்துக்கவே மாட்டாரு. லூசிஃபர் செம்ம கடுப்பில் அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ லூசிஃபர் வெளியே வந்து மஸ்கின்கிட்ட பேசுறாரு. என்னோட ரக்கை தான் காணாம், என்னோட விங்ஸ் தான் காணாம், அதுதான் திடுபட்டிருக்கு, அதுதான் கடவுள் எனக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட்டு, அது இப்போ என் கிட்டே இல்லை அப்படின்றாரு. ஸ்டார்டிங்கில் சொன்னோம்ல கிஃப்ட்டுன்றது, அந்த கிஃப்ட் எதுவும் இல்லை, கடவுளால் கொடுக்க ரக்கை தான். ஸோ அதுதான் இப்போதைக்கு காணா போயிருக்கு. வர எபிசோடில் அது கிடைக்குதா இல்லையான்றது பார்க்கலாம்.